கிருஷ்ணா, தற்போது வரை எத்தனை சதவீத அளவுக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது? தீயணைப்புத் துறை வீரர்கள் தரப்பில் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா? இந்த தீ என்பது முற்றிலும் பணியில் தான் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாம் தற்போது அந்த விபத்து நடந்த கட்டிடத்திற்கு உள்ளாகவே இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், கரும்புகையுடன் தான் இந்த பகுதியே இருக்கிறது. அந்த பகுதிக்கு உள்ளாக என்னென்ன மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் காணப்படுகிறது. நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த உள்ளே புகுந்து இங்கே இருக்கிற நோயாளிகளை எல்லாம் தற்போது மீட்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான இடங்கள் கரும்புகையாகவே அந்த கட்டிடத்திற்குள் தெரிய வந்திருக்கிறது. ஒரு இரண்டு சிலிண்டர்கள் என்பது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வைக்கும் இடத்தில் என்பது வெடித்திருக்கிறது. குறிப்பாக அந்த அறையை குறிப்பாக வைத்துதான் முழுவதுமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அந்த சிலிண்டர்கள் தீயினால் எரிந்த காரணத்தினால் அந்த ஆக்சிஜன் வெளியேறும் பொழுது அது வெடிக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருப்பதாகவும், தொடர்ந்து கவனமாக அதை கையாண்டு அதை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். முற்றிலுமாக இந்த கட்டிடம் முழுவதுமே உள்புகம் முழுவதுமே கருப்பு புகையால் சூழப்பட்டிருக்கிறது. தற்போது சம்பவ இடத்தில் நாம் தரைதளத்தில் இருக்கிறோம். இந்த கருப்பாக இருக்கும் இந்த பகுதியை நீங்களே பார்க்கிறீர்கள். இந்த வழியாக அப்படியே முதல் தளத்திற்கு செல்லும் படிகளும் இருக்கின்றன. அங்கேயும் மருத்துவ பணியாளர்கள் சென்று யாரேனும் இருக்கிறார்களா என்று தொடர்ந்து சோதனை செய்து பார்க்கிறார்கள். முதல் மாடியில் வந்து ரெண்டாம் மாடியில் ஐசியூ 500 வார்டு இருக்குது சார், 500 வார்டு இருக்குது. ரெண்டாவது மாடியில் குடலியல் துறை எல்லோரும் வெளியே அனுப்பிச்சாச்சு சார், எல்லாம் சேஃப்டியாக வெளியே. இல்லை, மின் கசிவு தான் சொல்கிறாங்க சார், அதான் இன்னும் ஒன்றும் சரியான தகவல் இல்லை. மின் கசிவு சிலிண்டர் ஸ்டோரில் இது பண்ணி வச்சுருப்போம்ல சார், ஸ்டோரில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டோர்ஸ்லேருந்து தானே எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது மின் கசிவு ஏற்பட்டு இதாகிருக்கலாம் சார். எல்லாம் யாரும் இல்லை சார், யாரும் உயிர்ச்சி அதுவும் எதுவும் இல்லை சார். எல்லா தளத்துலேருந்து எல்லாத்தையும் பேஷண்ட்டும் நல்லபடியாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இல்லை, வார்டில் இருந்து வேறு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சேஃப்டியான இடத்துல விட வச்சுருக்கோம். வெயிட்டிங் ஹாலில் அங்கங்கே வேறு சேஃப்டியான இடத்துல வச்சுருக்காங்க சார். இப்போ பணியாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு? ஒன்றும் யாருக்கும் எதுவும் பாதிப்பு இல்லை சார். டீன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உத்தரவு? டீன் உடனே இம்மிடியேட்டாக எல்லாம் ஆக்ஷன் எடுத்து எல்லாம் பண்ணி சொல்லிட்டார் சார். அதனால் எல்லாம் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இவர், அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார், முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சார், மேயர் அம்மா வந்துட்டாங்க, எல்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக போயிட்டாங்க. தீ கட்டுக்குள்ளே வந்துடுச்சு சார். எல்லாம் தீயணைப்புத்துறை நிறைய வண்டிகள் வந்து எல்லாமே தீயணைப்புத்துறை வீரர்கள் நல்லா பண்ணிட்டாங்க சார். அதனால் எல்லாமே கட்டுக்குள்ளே வந்திருக்கு சார், எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்குது. எந்த உயிர் சேதமும் இல்லை சார். ஸ்ரீனிவாசன் சார், ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் சார். நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கும் ரேடியாலஜி துறையைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிருக்கிற நோயாளிகளை அரையினும் இருக்கிறார்களா என்பது குறித்து அவர்களும் அவர் உறுதி செய்வதற்காக இந்த கரும்புகையில் உள்ளே சென்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்கள் உள்ளே அணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கரும்புகை என்பது தொடர்ந்து இங்கு அதிகரித்துக் கொண்டேதான் சென்று இருக்கிறது. அவற்றை கட்டுப்படுத்தும் பணியில் தான் தற்போது தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த கரும்புகை என்பது தற்போது உள்ளே இருக்க முடியாத ஒரு சூழலில் தான் காணப்படுகிறது. தொடர்ந்து கட்டிடம் முழுவதும் இந்த கரும்புகை என்பது சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இது வெளியேறினால் அருகில் இருக்கும் நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அருகில் இருக்கும் கட்டடத்தில் இருந்தும் அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். நம்மளிடையே இந்த கரும்புகையில் உள்ளே இருக்க முடியாத ஒரு சூழல் இந்த இடத்தில் இருந்து அகற்றும் பணியில் தற்போது தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீ என்பது ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ளே கரும் புகை சூழ்ந்திருக்கிறது. ஒரு ஆறுதலான செய்தியாக நோயாளிகள் அனைவரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே கூறியிருந்தீங்க, 10 பேர் கொண்ட தீயணைப்பு குழுவானது உள்ளே சென்றிருக்கிறது. அவர்கள் யாரேனும் சிக்கியிருக்கின்றார்களா என்று ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர்கள் வெளிவந்து விட்டார்களா? அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அனைவருமே வெளியேற்றப்பட்டு விட்டதாகவே தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 27 பேர் என்ற கணக்கில் தெரிவித்தபோது 32 பேர் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் குறிப்பாக 3 பேர் சந்தேகத்திற்கிடமாக உள்ளே மாட்டிக்கொண்டதாக தெரிவித்திருந்தனர். முற்றிலுமாக தீயணைப்புத் துறையினரும் உள்ளே புகுந்து அவர்கள் முழுவதுமாக இந்த கட்டிடத்தில் ஒவ்வொரு அறையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மீட்கப்பட்டு விட்டதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த நுழைவாயில் அந்த கட்டிடத்தின் நுழைவாயின் மறுபகுதியிலும் தான் நாம் இந்த காட்சிகளை காண்பித்துக் கொள்கிறோம். இந்த நுழைவாயில்
நுழைவாயில் வழியாகத்தான் தீர்ப்பினர் உள்ளே புகுந்து இந்த கட்டிடத்திற்குள்ள ஒவ்வொரு அறையுமே சோதனை செய்து யாரேனும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று சோதனை செய்தார்கள். குறிப்பாக அந்த நுழைவாயிலுக்கு அருகே இருதுபுறம் இருக்கின்ற அந்த அறையிலிருந்தான் அதிகளவு புகை என்பது வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் என்பது வெடிக்கிற காரணத்தினால்தான் இந்த புகை என்பது தொடர்ந்து வருவதாக மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறையில் இருக்கிற அனைத்து நோயாளிகளும் மீட்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தெருப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டுக்கு மூன்று முறை உள்ளே யாரும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில், நோயாளிகள் எவரும் பாதிக்கப்படாதிருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அறையிலும் மீண்டும் மீண்டுமாக மருத்துவ பணியாளர்களும் தீயணைப்புத் துறையினரும் அங்கு யாரேனும் இருக்கிறார்கள் என்று ஆய்வு மேற்கொண்டே வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு ஒவ்வொரு அறைகளையும் சோதனை செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீ அணைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கரும் புகையானது சூழ்ந்திருக்கிறது. முதல் காட்சியாக சன் நியூஸ் தொலைக்காட்சி இந்த காட்சியை ஒளிபரப்பி வருகிறது. அதனை திரையினில் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து களத்தகவல்களை நமது செய்தியாளர்களும் வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.